ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கன்னே இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து வரப்போகிற அப்கமிங் அப்டேட் கிளாஸ் ஆஃப் அடுத்து ஒரு ஒரு பன்னெண்டு மாதத்துக்கும் ஒரு பெரிய அப்டேட் வரும் ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடுத்து என்னென்ன அப்டேட் வரப்போகுது என்னென்ன பேலன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வீடியோல பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு டிஎஸ் டென்னுக்கு புதுசாக அப்ரண்டிஸ் பில்டர்னு புதுசாக லான்ச் பண்ணுறாங்க இந்த பில்டரோட வேலை என்னென்னா ஆல்ரெடி ஒரு பில்டர் போய் ஒரு பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருப்பான்ல அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான் சப்போர்ட்னா ஒரு நாளைக்கு ஒரு ஹவர் சப்போர்ட் பண்ணுவான் ஒன்றாவது லெவலாக இருந்ததுன்னா இதை நீங்கள் வந்து ஜெம்மை கொடுத்து தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லெவல் ஒனில் உங்களுக்கு அன்லாக் ஆகிருக்கும் லெவல் ஒன்லேருந்து லெவல் டூ பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜெம்ஸ் கொடுப்பாங்க அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு அவர் இவன் வேலை செய்வான் இன்டூ டூ அதாவது ஒன் ஹவர் தான் வேலை செய்வான் கொஞ்சம் வேகமாக முடிக்கிறான்றதுனால அப்படியே டபுள் த டைம் ரெண்டு ஹவர் முடியும் இந்த மாதிரி நீங்கள் எட்டு லெவல் வரைக்கும் இவனை பண்ணணும் மொத்தமாக இவனை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ஜெம்மு வரைக்கும் செலவாகும் ஆறாயிரத்தி ஐநூறு ஜெம்மு கொடுத்து நீங்கள் இவனை ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பில்டருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவான் அந்த பில்டர் என்ன பண்ணுவான் அப்கிரேடிங் டைம் இப்போ எனக்கு பதினஞ்சு நாள் இருக்கு அப்படின்னா ஈவன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எட்டு ஹவர் கம்மி பண்ணி தருவோம் ஒரு நாளைக்கு கம்மி பண்ணுவோம் அந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் போகும்போது எட்டு எட்டு ஹவராக கம்மி ஆகிட்டு வரும் இது எல்லா பில்டருக்குமே அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா அப்ளிகபிள் பட் ஒரு பில்டருக்கு மட்டும்தான் இவன் சப்போர்ட் பண்ணுவான் மிச்சம் அஞ்சு பில்டர் அவங்க ஓன் டைமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ இவன் நம்ம போய் ஒரு பில்டிங்க்கு அசைன் பண்ணுவீங்களே அசைன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை ரெண்டு பில்டர் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க அவன் அந்த பில்டருக்கு சப்போர்ட் பண்ணுறான் தட்ஸ் ஆல் அடுத்ததான் இன்னொரு ஃபியூச்சர் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஃப்ரெண்டுக்கு சேலஞ்சு கொடுப்போம் உங்கள் லேய்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அடித்து பார்ப்பாங்க அதிலே வந்து ஹார்ட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிஃபென்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் வேகமாக அடிக்க ஆரமிச்சிடும் ஹீரோஸ் இறக்கி விட்டீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஹெல்த் கம்மியாக இருக்கும் போதாத குறைக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டேமேஜ் பர் செகண்ட்ஸே கம்மி பண்ணிட்டாங்க உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற குயினை பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் அடிக்கிறதுக்கு மூணு அம்பு விடும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற குயினை பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்புல அடிச்சு காலி பண்ணிடும் இது என்ன டிஃப்ரென்ஸ்னால தான் அந்த ஹார்ட் மோட்னால அந்த டிஃப்ரென்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் மோட்ல நான் ரெண்டு ரேஞ்ச் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீஸ் யூஸ் பண்ணி ஒரு பாய்சன் அடித்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னா அதே நேரத்தில் ஹார்ட்மோனில் எனக்கு மூணு ரேஞ்சு மூணு ஃப்ரீஸு ஒரு பாய்சன் தேவைப்படுது அடுத்ததாக நமக்கு வந்திருக்க புது ஃபியூச்சர் என்னென்னா இப்போ நீங்கள் மல்டிப்ளேயர் பேட்டரியில் அட்டாக் பண்ண போதீங்க ஒரு டிஃபென்ஸ் இருக்கும் இனிமேல் டிஃபென்ஸ் காட்டுவாங்க அதை நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் உங்களால் கிளிக் பண்ண முடியாது ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணுங்கன்னு காட்டும் இப்போ அப்படி கிடையாது ஒரு டிஃபென்ஸு நீங்கள் கேனனை கிளிக் பண்ணிங்க மொத்த கேனன் அந்த பேஸில் எத்தனை கேனன் இருக்கோ எத்தனை கெனன் எவ்வளோ சரௌண்டிங் இருக்குது எவ்வளோ ஹெல்த் இருக்குதுன்ற முத கொண்டு பார்த்துக்கலாம் சிசிக்குள்ளே இன்க்ளூடிங் க்ரூப்ஸ் இருக்குதா இல்லையான்றதை பார்த்துக்க முடியும் கலெக்டர்னா அந்த கலெக்டரில் பர்டிகுலராக எவ்வளோ கோல்டு இருக்குது எவ்வளோ எலிக்சர் இருக்குது ஸ்டோரேஜில் எவ்வளோ கோல்டு இருக்குது எவ்வளோ எலிக்ஸர் இருக்குது அவரோட ஹெல்த் என்ன இப்போ நான் டிஃபன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அடிக்கும் அப்படிங்கிற வரைக்கும் என்னால் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் இந்த ஃபியூச்சர் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த ஃபியூச்சர் பற்றி உங்களோடய ஒப்பீனியன் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறந்துடாமல் கமெண்டில் தட்டி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் சேஞ்சஸ் என்னென்ன பேலன்ஸ் சேஞ்சஸ் கொண்டுட்டு வராங்கன்னா இப்போ நமக்கு ஒரு பில்டிங் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பதினஞ்சு நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே பாதிக்கு பாதியாக கம்மி பண்ணுறாங்க எக்ஸாக்டாக என்ன வேல்யூ அப்படிங்கிறத நான் அந்த டேபிளில் உங்களுக்கு போடுறேன் இதில் புரிஞ்சால் பாருங்கள் புரியாதவங்க இதுக்குன்னு தனியாக கிளாஸ் ஆஃப் க்ளான்ஸ்லேருந்து கொடுத்துருக்கேன் என் புக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாம்பிள் ஒரு டவுனால் எடுத்துவங்க டிகே ஸ்டோரில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை மேக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பில்டர் அஞ்சு பில்டர் இருக்கான்னா ஃபுல்லாக எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு மாதம் ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதுவே இப்போ கொடுத்துருக்க டைம் படி நம்ம பண்ணோன்னா அந்த டைம் கம்மியாகுது ஒரு மாதம் கம்மியாகுது அதே மாதிரி டிஹெச் தேர்ட்டின் போகும்போது ரெண்டு மாதம் கம்மியாகுது இந்த மாதிரி ஒரு ஒரு டவுனால் போகும்போதெல்லாம் டைம் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது டவுன்ஹால் ஃபோர்டீனுக்கு போனீங்கன்னா இப்போ நமக்கு அப்படி டைம் ரெண்டு மாதம் இருந்தது இல்லை அடுத்து ரெண்டரை மாதம் கம்மியாகுது மாதிரி ஒரு ஒரு டவுனாலுக்கும் கம்மி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் இந்த இயர் எண்டுக்குள்ளே டிஹெச் செவன்டீன் விற்றுவாங்க அப்படின்றது தெரிய வருது இது இல்லாமல் உங்களுக்கு காஸ்ட் ரிடக்ஷன் வேற பயங்கரமாக ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க வாலுக்கான காஸ்ட் ஆகட்டும் டிஃபென்ஸ்க்கான காஸ்ட் ஆகட்டும் ஒரு ஒரு பில்டிங்க்கான காஸ்ட் முத கொண்டு எல்லாத்தையுமே அப்படியே கம்மி பண்ணியிருக்காங்க டவுனால் ஆல் செவன்டீன் வருதா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஃபியூ மந்த்தில் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே கிளாஸஸ் இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நாலு பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோம் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா நியூவாக உங்களுக்கு ஒரு பில்டர் வரான் அப்ரெண்டிஸ் பில்டர்னு சொல்லிட்டு அவனை அப்கிரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜெம்ஸ் கிட்ட ஆகுன்றதை பார்த்தோம் அடுத்து நியூவாக சேலஞ்ச் அதாவது சேலஞ்ச் கொடுக்கும்போது இந்த ஹார்ட் மோட் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்க்கலாம் டைம் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிஃபன்ஸ் ஆப்ஷன்ஸோட ரேஞ்சை அவங்களால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அப்கிரேடிங் காஸ்டிங் கம்மி பண்ணியிருக்காங்க ஓகே கிளாஸஸ் இன்னைக்கு வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தது அப்படின்னு நம்ம தராமல் கமெண்ட் லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்